அடுத்ததுல கையாந்தகரை கற்பம் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. கையாந்தகரினா கரிசலாம் கண்ணி, அந்த கல்பத்தை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்காங்க. சொல்வேன் இன்னமும் கேள் கற்பம் அப்பா, சுகமாங் சுகமாங் கையாந்தகரை சம்பளம் வாங்கி சுகமான நாள்தனியிலே உலர்த்தி கொண்டு சொல்லுவேன் சூர்ணமே செய்து ஒரு காடி தான், ஒரு காடி அளவு தான் எடுக்க சொல்லியிருக்காங்க. பத்தியமாங் கத்தரிக்காய் சூழ் பாவக்காய் ஆகாது, ரெண்டே ரெண்டு விஷயங்களை நிவர்த்தி பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த கரிசலாங்கண்ணி சாப்பிடும்போது கத்தரிக்காயும் பாவைக்காயும் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டாங்க. ஆகாது மற்றதெல்லாம் ஆகும் அப்பா, அப்படியே ஒரு மாதம் கற்பம் கொண்டாள், ஒரு மாதம் தொடர்ந்து சாப்பிட்டோம்னோம் அப்படின்னா வாகமுடன் சகல வியாதிகளும் தீரும், விருப்பமுடன் மாதம் ரெண்டு சாப்பிட்டாக்கள் சுகமுடனே 18 குட்டம் தீரும், சரி 3 மாதம் கொண்டாயானால் வியாதிகள் எல்லாம் தீர்ந்தே போகும், பண்ணவே சங்கீதம் பாடுவானே, அந்த அளவுக்கு குரல் இனிமையாயிரும். 3 மாதம் சாப்பிட்றவங்களுக்கு குரல் இனிமையாயிருது, அது போக என்னென்னா உடல் உள்ள நோய்கள்லாம் நீங்குதுன்னு பதிவு பண்ணியிருக்காங்க. பாடுவான் 18 பாசையில் நன்றாக பண்பான சுரக்கியானம் பாடுவார்கள், நாடுகின்ற மலை செடிகள் தங்கி வாழ்வான் சிறப்பாக, தான் 10 மாதம் கொண்டால் 10 மாதம் சாப்பிட்டனா 300 வயது இருப்பான் பாரு, குமரனாய் 16 வயது பாலகன் போல் வாழ்வான் பாரு, ஒரு வருடம் கொண்டாயாகில் 1000 வருடம் நிற்பான் பாரு. 1000 வருஷம் வாழக்கூடிய தகுதி எதுக்கு உண்டாகும், நம்ம உடலுக்கு உண்டாங்கன்னு பதிவு பண்ணுறாங்க. நீ 1000 வருஷம் வாழ்கிறது 300 வருஷம் வாழ்கிறதுலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம இயற்கையாக இருக்கிற நோயை வெளியேற்றுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்த்துட்டு வரோம். இந்த நோய்கள் வெளியேறிடும் அப்படிங்காங்க, அதுக்கப்புறம் ஆயிலும் கூடிடுங்கிறாங்க. எது சாதாரணமாக கிடைக்கக்கூடிய கரிசலாங்கண்ணி கீரைக்கு, கையாந்தகரைங்கிறது வந்து சாதாரண கரிசலாங்கண்ணி, அது வந்து நம்ம மார்க்கெட்டில் போனீங்கன்னா அவ்வளோ மலிஞ்சி கிடக்கும், அங்கங்கே கிடைக்கும், கிடைக்கிட்டனால சொல்லி வச்சு கூட வாங்கிக்கிடலாம் கரிசலாங்கண்ணி கீரை. இந்த கீரையை ரெகுலராக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னிங்கன்னா அவங்க ஐயா பதிவு பண்ணுறாங்க, கருவூர் ஐயா பதிவு பண்ணுற விஷயம் இவ்வளோ பெரிய மகத்துவம் இதில் இருக்குது. அதனால் இந்த கரிசலாங்கண்ணி கீரையை எப்படி சாப்பிடணுங்கிறது விதிமுறையில் யாருக்குன்னே சொல்லியிருக்கோம், நீங்கள் பார்த்து பலன் பட்டுருங்க.